பிரித்தானியாவில் வீடு ஒன்றில் சடலங்களாக மீட்கப்பட்ட மூன்று சிறுவர்கள் உயிருக்கு போராடும் பெண் பிரித்தானியாவில் பிரஸ்டல் பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றிலிருந்து கத்திக்குத்து கத்தி குத்து காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் மூன்று சிறுவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது ஏழு வயது மூன்று வயது மற்றும் ஒன்பது மாத குழந்தைகளே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி ரெண்டு வயதான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவருக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போலீஸ் பாதுகாப்பில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குழந்தைகளின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த வார இறுதிக்குள் அந்த நடவடிக்கைகள் முடிக்கப்படும் எனவும் விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக கருதுவதுடன் சமூகத்திற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் கூறியுள்ளனர் இதுபோன்ற இளம் குழந்தைகளின் மரணம் முழு சமூகத்திற்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் காவல்துறையில் உள்ள அனைவருக்கும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று விசாரணை அதிகாரிகள் கூறினர் எவ்வாறாயினும் உயிரிழந்தவர்கள் சூடானிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது பிரிஸ்டலில் மட்டுமில்லாமல் இங்கிலாந்து முழுவதும் உள்ள சூடானிய சமூகம் இதனால் அதிர்ச்சியடைந்துள்ளது என விசாரணை அதிகாரி சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர்